பாப்பு கண்ணா கவனிங்க திஸ் இஸ் ரூபி தெரசா. சூத்திர முறையை பயன்படுத்தி பின்வரும் இருபடி சமன்பாடுகளை தீர்க்க யூசிங் ஃபார்முலா மெத்தட். சரியா? 2x²-5x+2 = 0 2x²-5x+2 = 0. இது எந்த அமைப்போட ஒப்பிடணும் இதை? சொல்லுங்க பார்க்கலாம். 2x²-5x+2 = 0 எதோட ஒப்பிடணும்? ax²+bx+c = 0 உடன் ஒப்பிட, இதோட ஒப்பிடணும், இதோட கம்பேர் பண்ணணும். எது ஏ, எது பி, எது சி? இப்ப இத வந்து இங்க நான் கொஞ்சம் கீழே எழுதிக்கிறேன், மாடிஃபை பண்ணி எழுதுறேன் பாருங்க. 2x² இங்க என்ன இருக்கு? -5x இருக்கனால பிளஸ் பி இருக்கிற இடத்துல -5 × x+2 = 0. அப்ப ஏ என்னடா கண்ணா? இருங்க ஒரு நிமிஷம். ஏன்னா கட்டம் போட்டு காட்டுற பாருங்க, நீங்க பரிச்சையெல்லாம் கட்டம் போட தேவையில்லை. ஏ என்ன? 2. பி என்ன? -5. பி என்ன? -5. அடுத்தது சி என்ன? +2. புரியுதுங்களா? சி என்ன? 2. சரியா எழுதிக்கணும். ஏ 2, பி வந்து -5, சி வந்து 2. சரியா? புரியுதா புரியலையா? இப்ப இதை எழுதிக்கோங்க. இது வந்து புரிதலுக்காக மிஸ்ஸஸ் எழுதுறது, நீங்க பரீட்சையில இப்படி எழுதிக்கிறீங்க. a = 2, b = -5, கமா போட்டு c = +2, 2 x = இங்க மாறி என்ன? x, அதனால x-னு எழுதுறோம். x = -b + √b²-4ac. -b + √b²-4ac divided by 2a, by 2a சொல்லல, divided by 2a. இந்த கோடு வந்து இந்த ஈக்குவல் டு சைனுக்கு நேரா போடுங்க. அதே மாதிரி நம்ம எதை தனியா கண்டுபிடிச்சுக்கலாம்? b²-4ac-ய தனியா கண்டுபிடிச்சுக்கலாம். சரியா? அடிக்கணும். b இருக்க இடத்துல எதை பிரதியிடணும்? -5² சரியா? அடிக்கணும். -4 × a இருக்க இடத்துல என்ன பண்ணும்? 2. c இருக்க இடத்துல என்ன பண்ணும்? 2. அடுத்தது மைனஸுக்கு அடுக்கு இரட்டை என்ன வந்திருக்குது? மைனஸுக்கு அடுக்கு இரட்டை என்ன வரும்பொழுது, ஈவன் நம்பரா வரும்போது அது என்னவா மாறிடும்? பிளஸ், பாசிட்டிவா மாறி. அடுத்தது 5² இது என்ன அடிக்கணும்? 5² மைனஸுக்கு 2 வரும்போது அது பிளஸ் ஆமாது. 5² என்ன அர்த்தம்? 5² = 25. 5² 5 × 5 25. எல்லாரும் ரஃப் காலத்துல ரைட் சைட்ல போட்டு -4 × 8 = 16. அடுத்தது 25ல் 16 கழிக்கணும். 20ல் 16 கழிச்சோம்னா 4, 4 × 5 கூட்டினோம்னா 9. இப்ப b²-4ac கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க. சரியா? இப்ப -b − -5. ஏண்டாக்கண்ணா -5? வெரி குட். பி இருக்க இடத்துல -5 இருக்கு. இந்த மைனஸ் வந்து ஃபார்முலால இருக்கிறது, சூத்திரத்துல இருக்கிற மைனஸ். இந்த பிக்கு நேரம் -5. அடுத்தது +/√b²-4ac என்ன அடிக்கணும்? b²-4ac 9. அடுத்து என்னது? டிவைடட் பை 2a, 2 × 2. சரியா அடிக்கணும்? சரியா சரியில்லையா? எப்பவுமே இந்த சமக்குறி வந்து கொஞ்சம் நேரா இருக்கணும், அப்பதான் நல்லது. சரிங்களா? அடுத்தது சரியா? இப்ப -×-, அதனால இந்த கோடை முத போட்டுக்கலாம். அப்படின்னு -×-+5
ரைட்டா, அடுத்த பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஒன்பது. ரூட் ஒன்பதுன்னா என்னது? மும்மு ஒன்பது. ரூட் ஒன்பதுன்றது ரூட் ஆஃப் மூணு பெருக்கல் மூணு, இது வர்க்க மூலம். அப்ப இரண்டு எண்களுக்கு ஒரு எண்ணை எடுக்கும், சரியா? இப்போ பிளஸ் ஆர் மைனஸ் மூணு, ரெண்டு ரெண்டு நாலு, சரியா அடிக்கண்ணு? இப்ப இது என்னது? எக்ஸ் ஈக்குவல் டு, இப்ப எக்ஸ் ஈக்குவல் டு, சரியா? பிளஸ் ஆர் மைனஸ், அப்ப மொதல் நான் என்ன பண்ணிக்கிறேன், பிளஸ் எடுத்துக்கிறேன். அஞ்சு பிளஸ் மூணு டிவைடட் பை நாலு கமா அஞ்சு மைனஸ் மூணு, ஏன்னா பிளஸ் ஆர் மைனஸ் மூணு, இந்த அஞ்சு அப்படியே எழுதிட்டோம். பிளஸ் மூணு டிவைடட் பை நாலு, அடுத்தது அஞ்சு மைனஸ் மூணு டிவைடட் பை நாலு, சரியா அடிக்கண்ணு? புரியுத? புரியுது. அஞ்சு பிளஸ் மூணு என்ன? எட்டு. அப்ப எட்டு பை நாலு கமா அஞ்சுல மூணு போச்சுன்னா எவ்வளவு? ரெண்டு. ரெண்டு பை நாலு, சரிங்களா? புரியுதா புரியலையா? அப்ப என்ன வரும் நமக்கு ஆன்சர் இங்க? ஒரு நாள் நாலு, புரியுது அடிக்கண்ணு? ஒரு நாள் நாலு, ரெண்டு நான்கு எட்டு, ரைட்டா? ஓ ரெண்டு ரெண்டு, ரெண்டு ரெண்டு நாலு, சரியா? அப்ப இங்க என்ன வரும்? ரெண்டு பை ஒன்னு அப்படின்னா ரெண்டு, ரெண்டு கமா இங்க என்ன இருக்கு? மேல ஒன்னு இருக்கு. அப்ப ஒன்னு பை ரெண்டு, எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு கமா ஒன்னு பை ரெண்டு, இதாண்டி கண்டுபிடி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரியுதா புரியலையா? அதனால